கோவை ஆஸ்ட்ரோ 365 நேயர்களுக்கு வணக்கம். எனது சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்கள தான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. கிட்டத்தட்ட 2000 சப்ஸ்கிரைபர் மேலே வந்திருக்கிறீங்க, மகிழ்ச்சி. ஸோ இன்றும் நல்ல நல்ல வீடியோ போட்டுட்டு வரேன், தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. ஸோ என்ன மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், ஸோ அந்த மாதிரி வீடியோவும் போட்டுட்டு வரேன். ஸோ என்னிடம் ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். சிறு கட்டணங்களுக்கு உட்பட்டது, என்கிட்ட அந்தரம் மந்திரம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது, நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பழிக்கும். ஸோ ஒரு முறை என்னிடம் ஜாதகம் பார்த்தவர்களுக்கு தெரியும். ஸோ அதனால் உங்களுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையினுடைய ரகசியங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இன்று ஆன்மீக சிந்தனையில் நம்ம என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுக்கையில் உட்காந்து ஒரு சிலர் சாப்பிடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ படுக்கையில் உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோ நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதில்லை. அந்த சாப்பாடு அன்னலட்சணை அன்னபூரணிக்கு அந்த அன்னத்துக்கு உண்டான ஒரு மரியாதை கொடுங்க. டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதோ, டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றது, ஸோ படுக்கையில் உட்காந்து சாப்பிட்றது, சாஞ்சி உட்காந்து சாப்பிட்றது, படுத்துட்டு சாப்பிட்றது, ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணாதீங்க. தருதரங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், பின்பு ஒரு காலத்தில் இந்த உணவுக்கே நீங்கள் கஷ்டப்படும் நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கிழக்கு பார்த்து வடக்கு நோக்கி சாப்பிடாமல் மற்ற எந்த திசையில் வேணாலும் நோக்கி உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம். சப்பாங்கால் இட்டு குனிந்து ஸோ அந்த அன்னங்களை சாப்பிடும்போது உங்களுக்கு ஜீரண பிரச்சனைகளும் டைஜின் பிரச்சனைகள்ன்றதும் வராது. அதே போல் அந்த சப்பாங்கால் இட்டு அன்னம் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. தரையில் உட்காந்து சாப்பிடுங்க. ஸோ முடியாத நபர்கள் டைனிங் டேபிளில் சேர் மேலே கூட உட்காரலாம், சப்பாங்கல் போட்டு உட்காந்து சாப்பிட்றது நல்லது. ஸோ அந்த மாதிரி குனிஞ்சு சாப்பிடுங்க, நிமிந்து பிடி சாப்பிடாதீங்க. ஸோ அந்த உணவுக்கு மரியாதை கொடுத்து சாப்பிடும் போது உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக படுக்கையில் உட்கார்ந்து உணவு அருந்தக்கூடாது, அது பாப செயல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும்.